நடன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு தமிழகத்தையே சோகமா ஆக்கிருச்சுன்னு தான் சொல்லணும். விஜயகாந்த் அவர்களுடைய குடும்பத்துக்கும் சரி, அவருடைய தொண்டர்களுக்கும் சரி, கையுடைந்த மாதிரியான நிலைமை தான் இப்போ இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாம். இந்த நிலையில January 31st அன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் பிரேமலதா அவர்களுக்கும் திருமண நாள் இருந்தது. அவங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரிக்கு பிரேமலதா அவர்கள் சைட்ல இருந்து ஏதாச்சும் வீடியோவோ இல்ல போட்டோவோ ஷேர் பண்ணுவாங்க, இல்ல கட்சியுடைய முன்னேற்றம் பத்தின அப்டேட் ஏதாச்சும் வருமானு எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்துல பிரேமலதா அவர்கள் பண்ண காரியம் எல்லாரையும் வியப்புல உள்ளாக்கிருச்சுன்னு தான் சொல்லணும். விஜயகாந்த் அவர்களுடைய நினைவா பிரேமலதா அவர்கள் தன்னோட கையில விஜயகாந்த் அவர்களுடைய முகத்தை பச்சை குத்தின வீடியோவை ஷேர் பண்ணிருந்தாங்க. இந்த வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே ஷேர் ஆயிட்டு வருது. பிரேமலதா அவர்கள் பண்ண இந்த விஷயம் பத்தி நிறைய பேர் மனமுருகி அவங்களுடைய விஷஸ கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எங்கேயும் போல, என்றும் எங்களோடுதான் இருக்காங்கன்னு சொல்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா பிரேமலதா அவர்கள் பச்சை குத்திக்கிட்டதை நம்மளால பார்க்க முடியுது. ரொம்பவே ஹார்ட் டச்சிங்கா பிரேமலதா அவர்கள் பச்சை குத்தின வீடியோ உங்களுக்காக இதோ. சோகத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இன்னைக்கு சோகம் நாளைக்கு லெசன், அதனால அதை கன்வெர்ட் பண்றது ஒரு விஷயமே ஒரு அனுபவம். கரெக்ட் கரெக்ட், அதான் சொல்றேன். நீங்க ரொம்ப சந்தோஷத்தை மட்டும்தான் நான் வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன்றது இல்லை. பிரேக்கப்ங்கிறது வந்து லைஃப்ல ஒரு சின்ன சாதாரண பார்ட். நீங்க பயங்கர உழைப்பு போட்டிருப்பீங்க, ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தாண்டி வந்திருப்பீங்க. எனக்கு சந்தோஷம் தாங்க. என்னோட ஸ்ட்ரகிளிங் பீரியட் ஒண்ணு கிடையவே கிடையாது. இருக்கேன், அடுத்த பிளைட் வரணும், அவ்வளவுதான். நான் ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கேன், அவ்வளோ. எனக்கு வந்து இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் யாரையுமே பிளேம் பண்ணல. என் மேலே தான் தப்பு. நான் அந்த வாய்ப்புக்கு ஏற்ற ஒரு ஆளாக இருந்தேன்னா நாங்கள் போகிறேன், அவ்வளோதான். எனக்கு ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா, என்னை சரியான விதத்தில் சில பேர் என்னை சரியான விதத்தில் ட்ரீட் பண்ணல. நிறைய சமயங்களில் காசு கொடுக்காம நிறைய ஏமாற்றங்கள் இருந்துச்சு. இவ்வளோதானே தவிர்த்து ஸ்டார்டிங் டைமில் ரொம்ப அந்த ஃபினான்ஷியலாக பிரச்சனை வந்துடும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம இந்த கலைத்துறையும் நம்பி வரும்போது நமக்கு அது நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அதான் சார், அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவ்வளோ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை பார்த்துட்டாங்க. இன்னொன்று, நான் வந்து எங்கள் வீட்டிலேருந்து காசு வாங்கக்கூடாதுங்கிறது மட்டும் ரொம்ப கிளியராக இருந்தேன். இட் டசன்ட் மீன் தட் எங்க